நமஸ்கார்க்கும் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினிபாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா மதமாற்றம் அப்படின்றது அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். சோ தனிப்பட்ட விருப்பத்துக்குள்ள யாருமே தலையிட முடியாது. யுவன் சங்கர் இவர் பாத்தீங்கன்னா ஹிந்துவா இருந்து இரண்டு திருமணங்கள் பண்ணாரு. இரண்டு திருமண வாழ்க்கையிலுமே வந்து கசப்பான ஒரு அனுபவம் தான் அவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகி இப்ப முஸ்லீமா அவர் மாறியிருந்தார் அப்படின்றது இடையில வந்த ஒரு விஷயம். முஸ்லீமா மாறினது மட்டும் இல்லாம இஸ்லாமிய பெண்ணை வந்து இஸ்லாமிய முறைப்படி திருமணமும் பண்ணிக்கிட்டாராம். ஆனா அந்த திருமணத்துல அவங்களோட தங்கச்சி பவதாரணியை தவிர வேற யாருமே பங்கு பேர்ல அப்படின்றதெல்லாம் செய்தி வந்துச்சு. இதை பார்த்து இவன் வந்து இப்ப வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, முஸ்லீமா மாறினது என்னோட ஆசைப்படி நான் மாறினேன், மற்றபடி யாரும் கம்பல் பண்ணல. இதை பத்தி என் குடும்பத்தாரும் எதுவும் தவறா நினைக்கல. என் அப்பா வந்து உன்னோட மகிழ்ச்சி எதுவோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் நான் மாறினேன். அது மட்டும் இல்லாம பெண் வீட்டார்ல இருந்து இரண்டு நாட்களுக்குள்ள திருமணம் பண்ணும் அப்படின்னு சொன்னதுனாலதான் என் குடும்பத்துல இருந்து யாரும் பங்கு பெற முடியல. பட் திருமணம் முடிஞ்ச பிறகு என்னோட மனைவியை கூட்டு போய் என்னோட அப்பா கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். சோ சந்தோஷமான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி இனிமேல் எந்த கமெண்ட்ஸும் யாரும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரா. அண்ட் அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்துல நம்மளுக்கும் தலையிட எந்த ஒரு உரிமையும் இல்லை. அண்ட் இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டார் .com தொடர்ந்து பாருங்க.